நேயர்கள் அனைவருக்கும் நலமான வணக்கங்கள். தினம் ஒரு மூலிகை, ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தினசரி ஒரு மூலிகையை பற்றி நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும் நலவாழ்வுக்காகவும் நோய்கள் குணப்படுத்துவதற்காகவும் வராமல் தடுப்பதற்காகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகளை தாவரங்களை எவ்வாறு மருந்தாகவோ அல்லது உணவாகவோ பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தினசரி ஒரு தாவரத்தை பற்றி ஒரு மூலிகை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம தமிழ் மருத்துவத்திற்கே உரித்தான தமிழ் நாட்டிற்கே உரித்தான மிகப்பெரிய ஒரு மூலிகை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். சிவனார் வேம்பு அல்லது சிவவேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரம். பார்த்திங்கன்னா சிறு சிறு இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்கள்லேயும் வளரக்கூடிய மிக அழகான ஒரு தாவரம் இது. இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்ப்பதற்கே சிவப்பு நிறமான தண்டுகளோடு இருக்கிறதுனால கோபமான ஒரு மூலிகை அப்படின்னு கூட இதற்கு பெயர் உண்டு. இந்த சிவனார் வேம்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நமக்கு முழு தாவரத்தையே நம்ம மருந்துக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அந்த கிளைகளை வெட்டி நேரடியாக மருந்துக்கு பயன்படுத்தலாம். இன்றைக்கு அந்த சிவனார் வேம்பு அப்படிங்கிறது மருந்து கடைகளில் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உலர்ந்த நிலைமையில் நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த உலர்ந்த நிலைமையில் கிடைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து ரொம்ப குறைந்து வெறும் காம்புகளாகத்தான் இன்றைக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் சிவனார் வேம்பை நம்ம அரைத்து எடுக்கக்கூடிய சூரணங்கள் கூட நமக்கு நேரடியாக இன்றைக்கு மருந்து கடைகளில் கிடைக்கிறத பார்க்குறோம். மருத்துவம் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை அரைத்து ஒரு விழுதாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் வழக்கம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு முழு தாவரத்தையும் அரைத்து எடுக்கக்கூடிய விழுதாக பயன்படுத்தலாம். அல்லது என்றைக்குமே எப்போவுமே எவர் லாஸ்டிங் நல்ல குணம் கிடைக்கணும், உடம்பு வேகமாக குணமாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இந்த மாதிரி அரைத்து சாராக எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது சிவனார் வேம்பு முழு தாவரமுமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இதற்கு ஏன் சிவனார் வேம்பு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததுன்னா, இன்றைக்கு உலகத்திலேயே ரொம்ப மோசமான எட்டு வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட மகாவியாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான அந்த அஷ்ட மகாவியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த குணம் இதுக்கு இருக்கிறதுனால தான் இதற்கு சிவன் வேம்பு, சிவவேம்பு அல்லது சிவனார் வேம்பு அப்படிங்கிற பெயர் இருக்கிறத பார்க்க முடியும். தமிழ் மருத்துவ நூல்களில் இந்த சிவனார் வேம்புக்கென்றே நிறைய அதிகாரங்களும் அந்த மூலிகையை பற்றி எவ்வாறு மருந்தாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதை பற்றி இன்றைக்கு ரொம்ப விரிவாக நம்ம பார்ப்போம். சிவனார் வேம்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூலிகை நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை பொறுத்தவரையிலும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்ட மகாவியாதிகள் அதாவது மனிதனுக்கு வரக்கூடாத ஐந்து மிகப்பெரிய நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் ஒரு மிகப்பெரிய வியாதி, ஈரல் சம்பந்தப்பட்ட வியாதிப்புகள் ஒரு மிகப்பெரிய வியாதி, தோல் நோய்கள் ஒரு மிகப்பெரிய வியாதி, மனோவியாதிகள் ஒரு மிகப்பெரிய வியாதி, இரத்தத்தில் ஏற்படக்கூடிய துஷ்டிகள் ஒரு மிகப்பெரிய வியாதி, புற்றுநோய் ஒரு மிகப்பெரிய வியாதி, வலிப்பு நோய் ஒரு மிகப்பெரிய வியாதி, அதே போல் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாதி. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவனார் வேம்புவை தான் நம்ம சொல்லணும். தோல் நோய்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சோரியாசஸ்ன்னு சொல்லப்படுகின்ற தோல் நோய்கள், தலையில் ஏற்படுகின்ற சோரியாசஸ், நகங்களில் ஏற்படுகின்ற சோரியாசஸ் நோய்கள், உடலில் ஏற்படுகின்ற சோரியாசஸ் நோய்கள். இன்றைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த சோரியாசஸ் நோய்க்கு ஒரு குணம் இருக்கிறதா? இந்த சோரியாசஸ் நோய்க்காக நான் 20 வருடமாக மருந்துகள் சாப்பிடுகிறேன், சாப்பிடும்போது குறையுது, மீண்டும் அதிகமாகிறது, இதை குணப்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் வழிமுறைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பொதுவாக நிறைய பேர் எங்கிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி. பொதுவாக சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டு வகையான விஷயங்களை கையாளுவோம். ஒன்று, உடலை சுத்தப்படுத்தி நோயை குணப்படுத்துவது. யாருக்கெல்லாம் உடலை சுத்தப்படுத்த முடியலையோ அவர்களுக்கு சில மருந்துகளை நீண்ட காலமாக, நிறைய மருந்துகளாக இல்லாமல் ஒரு மருந்தை மட்டும் நீண்ட காலமாக தொடர்ந்து எடுத்துக்கொள்ள சொல்லுவோம். அப்போ அந்த மருந்து உடலையும் சுத்தப்படுத்தும், உடலையும் உரமாக்கும். அப்போ நமக்கு இந்த சோரியாசிஸ் நோய் படிப்படியாக குறைந்து ஒரு ஸ்டேஜில் நன்றாக குணமாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு நாள்பட்ட சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் இந்த நோய்களை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை வந்து இந்த சிவனார் வேம்பு அல்லது சிவன் வேம்புன்னு சொல்லக்கூடியது.
பொதுவாக ரெண்டு வகையாக அதை உபயோகப்படுத்தலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல குணம் கிடைக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி சாறு, ஒரு தாவரத்தை எடுத்து தண்ணீர் போட்டு அரைத்து விழுதாக்கி பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு, ஒரு 30 மில்லி இந்த சாறை எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் அது சோரியாசஸ் நோயை குறைக்க உதவுறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி அது சாப்பிடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்த மாதிரி விழுதுகளாக எடுத்துக்கலாம். நன்றாக அதை அரைத்து இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு விழுதாக செய்து அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடணும். இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மிக வேகமாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள், எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் சரி, தொடைப்பகுதிகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள், முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட அல்லது ஸ்கால்ப் சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நகங்களில் ஏற்படுகின்ற சொத்தைகள், இந்த மாதிரி தோலில் ஏற்படுகின்ற எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சிவனார் வேம்புக்கு உண்டு. இன்றைக்கு நிறைய வகையான மனோ பிரச்சனைகளில் நம்ம அவதிப்படுறோம். மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, மன உளைச்சல்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதிகப்படியான சிந்தனைகளால் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் நம்ம அவதிப்படுறதை பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய, இந்த பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் இந்த சிவனார் வேம்பு உண்டு. இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் மனோ தத்துவ டாக்டர்கிட்ட போய் அவங்க கொடுக்கக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸையும் தூக்க மாத்திரையும் சாப்பிடுகின்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். இந்த தூக்க மாத்திரைகள் சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், தூக்க மாத்திரை சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை குறைப்பதற்கு, இதை குணமாக்குவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவனார் வேம்பு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சிவஸ்தலங்களில் பார்த்தோம்னா இந்த சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை தீர்த்தத்தோடு கலந்தோ அல்லது சிவனார் வேம்பு வந்து எப்படி துளசி தீர்த்தமாக நம்ம கொடுக்குறோமோ அதுபோல் அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை தீர்த்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு தீர்த்தத்தை நம்ம சாப்பிடும்போது உடலும் மனதும் மிகப்பெரிய அளவில் உரமாகும் போது மனக்கவலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, காலையில் எழுந்திருக்கும் போதே வயிறெல்லாம் எரியுது, நெஞ்சு பகுதி கழுத்து வரையிலும் எனக்கு எரியுது சார், அதே போல் வயிற்றில் ஏற்படுகின்ற எரிச்சல் மிக அதிகமாக இருக்கிறது, குடலில் ஏற்படுகின்ற எரிச்சல் மிக அதிகமாக இருக்கிறது, சாப்பிட முடியல சார், 2 இட்லி சாப்பிட்டா எனக்கு வயிறு வலி எரிச்சல் வருது, குடலில் எனக்கு கடுமையான எரிச்சல் வலி ஏற்படுகிறது, இதை குறைப்பதற்கு எவ்வளவோ மருத்துவ மாத்திரைகளை சாப்பிட்றேன் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் உணவு நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்காங்க. அதே போல் வேலைக்கு போகக்கூடிய, குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் நேரத்திற்கு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமே இல்லாமல் இருப்பதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை வெறும் வயிற்றில் அதை கொஞ்சம் சாப்பிடணும். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றில் ஏற்படுகின்ற வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றில் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், வாய்வு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி உடல் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஆதிசங்கரர் எழுதக்கூடிய சில புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது வயிறு வலியை விட கொடுமையான வியாதி அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கிறது. சில நேரங்களில் அந்த வயிற்று வலி அதிகமாகும் போது நமக்கு வாந்தி ஏற்படும், ஏற்படும்போது வயிற்றிலிருந்து ரத்தம் வருவதும், அதே போல் மலம் கழிக்கும் போது சில நேரங்களில் மலம் கருப்பு நிறமாக செல்லக்கூடிய ஒரு தொந்தரவு, அதாவது மலத்தில் ரத்தம் கலந்து கருப்பாக போகக்கூடிய தொந்தரவு இருப்பது கூட நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, நமக்கு வந்து மலம் கழிக்க போனாலே பார்த்தீங்கன்னா தண்ணியாக போக ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு ஸ்டேஜில் உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய சளி கலந்து போகிற மாதிரி இருக்கும், அதுக்கும் மேலே பார்த்தோன்னா ரத்தமே கலந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 முறையாவது மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதே போல் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், காலையில் எழுந்தவுடனே மலம் கழிக்கிறோம், டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு முறை கழிக்கிறோம் பரவாயில்ல, ஆனால் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மலம் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய், 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காஃபி குடித்தா கூட உடனே பாத்ரூம்க்கு ஓட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய குறிப்பாக சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதற்கே பயந்து ரொம்ப ப்ரொமோஷன்ஸ் போகாமல், ட்ராவல் போகாமல் நிறைய விஷயங்களை கேன்சல் பண்ணி கவலைப்படுறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவனார் வேம்பு தான் சொல்லணும். சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த சூரணம், இந்த சூரணத்தை ரொம்ப அழகாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு ஃபுல் ஸ்பூன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் தேனில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுக்க ஆரம்பித்தாலே நமக்கு இந்த வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள், குடல் புண்கள், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், உப்பசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சாப்பிட முடியாமல் பசியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாமே படிப்படியாக குறைந்து உடலில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்குறோம். நாம் படுகின்ற கஷ்டம் எல்லாமே மூன்று வேளை உணவுக்காகவும், அதே போல் அந்த உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக உடலில் சேர்றதுக்காகவும் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பணம் இருந்தும் வசதி இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் நிறைய பேருக்கு மூன்று வேளை உணவு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு வயிற்றில் நிறைய தொந்தரவுகள் இருக்கிறத பார்க்குறோம். அதை குறைப்பதற்கு குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த சிவனார் வேம்பு தான். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் பாதிப்பு தான். ஈரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அதனால தான் இறைவன் வந்து அந்த ஈரல் வந்து ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மீண்டும் புதிய திசுக்கள் உருவாகி அது நார்மலாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் நம்முடைய பழக்க வழக்கங்களோ அல்ல உணவில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளோ விஷத்தன்மைகளோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா அந்த ஈரலுடைய செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விடுகிறது. அதே போல் மது அருந்தக்கூடிய பழக்கம், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், அதிகமான அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம், இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாதிப்பை குறைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்துகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவனார் வேம்பு தான். இன்றைக்கு லிவர் சிரோசிஸ் இன்ஃபேக்ட் மாடர்ன் மெடிசனுக்கும் மிகப்பெரிய ஒரு சவால். இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டா கூட அது எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யும், மீண்டும் உடலில் எந்த விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருக்கும்போது அந்த ஈரல் பிரச்சனைகளை, மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஊது காமாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிவனார் வேம்பு தான். இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த வைத்தியர்கிட்ட போனால் மூணு நாளைக்கு மஞ்சள் காமாலை மருந்து கொடுக்குறாரு சரியாயிரும், இங்கே போனால் அஞ்சு நாளில் சரியாயிரும், அங்கே போனால் ஒரே மருந்தில் சரியாயிரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவனார் வேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலாகத்தான் இருக்கும். சிவனார் வேம்புவை பொறுத்தவரையிலும் ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, ஈரல் சம்பந்தப்பட்ட வீக்கங்களை, ஈரல் சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நேயர்களே, இன்று சிவனார் வேம்பு, சிவவேம்பு அப்படிங்கிற தாவரம் எப்படி இருக்குன்றதை பற்றியும், அதை விழுதாக, சாராக, சூரணமாக, கஷாயமாக பயன்படுத்தும் போது உடலில் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளை பற்றியும், எப்படி அது ஒரு உரமாக்கி அப்படிங்கிற வகையில் நம்ம உடலை உரமாக்கி வரக்கூடிய வியாதிகளை தடுக்க உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றியும் ரொம்ப விவரமாக இன்றைக்கு பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகையோடு, அதோட மருத்துவ குறிப்புகளோடு, அதை எவ்வாறு ஆரோக்கியத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.